ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஷியர் ஸ்டெப்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பேஜில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஆட்டு கால் சூப் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள கூட என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆட்டு கால் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ நாலு கால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கேன் ஸோ நான் வாங்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா தீச்சு தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து சரியா தீ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலை வந்து ஒரு இடுக்கியில் பிடிச்சி நீங்கள் வந்து உங்கள் கேஸ் ஸ்டவ் மேலேயே காமிச்சு நீங்கள் வந்து தீச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுரண்டி எடுக்க போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஷார்பான நைஃப் எடுத்துக்கோங்க கூடவே சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி ஸோ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஆட்டுக்கால் எடுத்து அதில் ஒரு பத்து செகண்ட் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுரண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிற நல்லா வந்துடும் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்க்க பார்த்து தான் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த தீஞ்ச வாசனை அதுக்கப்புறம் அந்த கருகனை ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பில் வந்து வராது ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ப்ரொசீஜர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லையும் ஃப்ளேவர்லேயும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் ஸோ வீடியோ வந்து மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க ஜென்ரலாக சூப் செய்யும்போது பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து தண்ணி வந்து வெளியில வந்துடும் அது வராமல் எப்படி செய்யறதுங்கிறது நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் வரைக்கும் அந்த வீடியோ பாருங்க ஸோ பாருங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த மாதிரி சொரண்டி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பாக அந்த தீஞ்சு போனது எதுவுமே இல்லை ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் எது இதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் அந்த மட்டன் லெக் எல்லாமே போட்டுடலாம் போட்டதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு அலசிக்க போகிறோம் ஸோ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மட்டன் லெக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் இந்த மட்டன் லெக் வச்சு சூப் செஞ்சுட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் வந்து பாயாவும் செஞ்சுருக்கேன் ஸோ அந்த பாயம் எப்படி பண்ணுறதுங்க நான் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் நைட் எட்டு மணி ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து வேக போட்டு மறுநாள் காலையில் நான் வந்து வெறும் வயதில் சூப் குடிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் மட்டன் லெக் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்டெப் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை மசாலா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பேஸ்ட் ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ரை மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ ட்ரை மசாலாக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த ஜார்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன்றே கால்லேருந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஆட் பண்ணணும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோஸாக அரைச்ச தனியாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன் ஸோ தனியாக போடுறதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கோஸாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்க போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இந்த அரைச்ச பவுட்ரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மட்டன் லெக் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா குக்கரில் அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இதே மிக்சி ஜாரில் நம்ம வந்து மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பல் வந்து பார்த்திங்கன்னா உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ரஃப்பாக அதையும் போட்டுக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் முக்கா எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இன்னும் ஹெல்த்தி ஸோ இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க இதுவுமே பார்த்திங்கன்னா கோஸாக தான் அரைச்சிருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிடும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஏழ்நூறு எம்எல் போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு நாள் மறுநாள் காலையிலேருந்து நிறைய தண்ணி கலக்கி கொதிக்க கூட சாப்பிட்லாம் பட் தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நிறைய தண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி காட்டுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது எம்ஆர் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன் அடுத்து ரெண்டு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தூள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஸோ ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் ஸோ சூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக இப்போதிக்கி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மறுநாள் கா நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு சூப் வந்து இன்னும் ஒரு பத்து விசில் விட வேண்டியது இருக்கும் அதுவும் நான் சொல்கிறேன் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் வந்து இது மேலே வந்து ஊற்றப்படும் ஸோ நல்லெண்ணெய் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விசில் வந் விசில் வரும்போது அது வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் நீங்கள் மேலே ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப் வந்து வராது ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஊற்றி விட்டுட்டேன் ஸோ அதை ஊற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலக்கலாம் கூடாது இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா விசில் வச்சேன் அதாவது ஒரு இருபது விசில் இருபத்தஞ்சி விசில் வரைக்கும் அதை விட்டு எடுத்துக்கலாம் மறுநாள் காலையில் மறுபடியும் எழுந்திரிச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பத்து விசில் வந்து காலையில் விட்டு எடுத்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட காட்டுறேன் சோ பாருங்கள் பாருங்க இன்றைக்கி இன்னைக்கு தான் நான் இது வந்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்தேன் ஃபில்டர்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை பாருங்க வந்து எவ்வளோ சூப்பரா இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் குக்கர்லயும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியில வரவே இல்லை ஸோ ஒரு சொட்டு தண்ணி கூட குக்கர்ல இருந்து வெளியில வரவே இல்லை ஸோ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து மட்டன் சூப் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னா முன்னாள் நைட்டி நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அதை ஊரட்டம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்தி ஒரு பத்து விசில் விட்டு எடுத்திங்கனாலே அந்த எலும்பே பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும் ஸோ மறக்காமல் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துக்கிண்ட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ